நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஆக்டர் துல்கா சல்மான் நடித்து இப்போதைக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கிற ஒரு மலையாள படம் கிங் ஆஃப் குப்தா இந்த படத்துக்கு ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு வேர்ல்டு வைடு இருக்குது ஏன்னா இந்த படமும் ஒரு கேங்ஸ்டர் மூவி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க குரு படம் எந்த மாதிரி ஒரு ஜானரில் கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி ஒரு ஜானரில் வெளியாகக்கூடிய ஒரு படம் இந்த கிங் ஆஃப் குப்தா அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோடைய கிளைமேக்ஸ் ரொம்பவே பிரம்மாண்டமாக வந்திருக்காமல் அதில் குறிப்பாக இந்த படத்தோடைய கிளைமேக்ஸை இப்போது ரீஷூட்மே பண்ணி முடிச்சிருக்காங்க ஏன்னா ஏற்கனவே படத்தோடைய ஒர்க் எல்லாமே முடிச்சிட்டாங்க இருந்தாலும் படத்தை போட்டு பார்த்தப்ப டேரக்டருக்கும் பட டீமுக்கும் அந்த கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது அப்படின்றதுனால அதாவது வயலன்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கிறதுனால இன்னமும் நம்ம பயங்கரமாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு புது கிளைமேக்ஸை எடுத்து அந்த படத்தில் வச்சுருக்காங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இருந்து அதாவது ஒரு மலையாள படம் இந்தளவுக்கு ஒரு ராவான படமாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே அந்த அந்தளவுக்கு வயலன்ஸ் பயங்கரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த கிங் ஆஃப் குப்தா இந்த படத்தோடைய அப்டேட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு துர்கா சல்மான் ஃபேன்ஸ் எல்லாருமே வெறி கொண்டு இருக்காங்க இந்த படமும் ஒரு பேன் இண்டியா படம் தான் இருக்கிற எல்லா லாங்குவேஜ்லையுமே டப் பண்ணி இந்த படத்தை தேட்டரில் கொண்டு வர போகிறாங்க இப்போ இந்த படத்துடைய டீசர் நம்மளுக்கு காத்துக்கிட்டுருக்கு அதாவது ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி ஈவினிங் ஆறு மணிக்கு இந்த கிங் ஆஃப் குப்தா படத்துடைய டீசர் நம்மளுக்கு காத்துக்கிட்டுருக்கேன் கண்டிப்பாக அந்த டீசர் ரொம்பவே பயங்கரமாக இருக்காமா வைப் பண்ணி பார்ப்போம் அது வந்ததுக்கப்புறமா அதை பார்த்துட்டு அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் இந்த படத்துக்கும் அந்த படத்தோடைய டீசர் பார்க்குறதுக்கும் எந்த அளவுக்கு அவ்வளோ காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமலில் மெச்சின் பண்ணுங்க